welcome to LH Mathematics. இனி நாம பார்க்க போறது 10th standard max சமச்சீர் கல்வி exercise 4.3. previous video ல 4th sum வரைக்கும் பார்த்திருக்கோம். இந்த வீடியோல 5th sum பார்க்கலாம். The hypotenuse of a right triangle. அப்ப இந்த sumல right triangle னு கொடுத்திருக்கறனால நம்ம first right triangle வரையலாம். ஓகே அப்ப இதான் நமக்கு என்னது ரைட் ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் அங்க என்ன சொல்லிருக்காங்க பாருங்க தி ஹைபோடென்யூஸ் ஆஃப் எ ரைட் ட்ரையாங்கிள் இஸ் 6 மீட்டர் அப்போ தி ஹைபோடென்யூஸ் ஆஃப் எ ரைட் ட்ரையாங்கிள் இதான் ஹைபோடென்யூஸ் ஓகேவா அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நேம் பண்ணிரலாம் இது ஏ இது பி இது சி ரைட் ட்ரையாங்கிள்னா என்னது ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்கணும் இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இங்க 90 டிகிரி இருக்கு ஓகேவா அப்ப இது ரைட் ட்ரையாங்கிள் நெக்ஸ்ட் The hypotenuse அப்ப ஹைபோடென்யூஸ் எவ்வளோ AC ோட மெஷர்மென்ட் எவ்வளோனா 6 மீட்டர் மோர் தென் ட்வைஸ் ஆஃப் தி ஷார்ட்டஸ்ட் சைடு அப்ப ஷார்ட்டஸ்ட் சைடு எதுன்னு பாருங்க இதான் நமக்கு ஷார்ட்டஸ்ட் சைடு ஓகேவா அப்போ x ஓகேவா இந்த ஷார்ட்டஸ்ட் சைட நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் x அப்படி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் The hypotenuse of a right triangle is 6 more than that of the twice of the shorter side 6 more னா என்னது 6 plus More than that plus 6 meter more than twice of the shortest side. Twice than that, two times, twice of the shortest side. நம்மில் என்னது x, 2x. அப்பா, AC ஓட measurement என்னது 6 plus 2x. Next, if the third side is 2 meter less than the hypotenuse. இப்பா, third side இதுதான் நம்மிலுக்கு third side. இது எவ்வளோன் சொல்லிருக்காங்க? 2 meter less than the hypotenuse. Hypotenuse ஓட 2 meter கம்மி அப்பின் சொல்லிருக்காங்க. அப்பா, 6 plus 2x தான் hypotenuse. இதோட 2 meter கம்மி அப்பின் சொல்லிருக்காங்க. Find the sides of the triangle. இப்பா, நம்ப, triangle ஓட sides தான் கண்டுபிடிக்கணும் okay வா triangle ஓட sides வந்து ஏற்கனவே நமக்கு கொடுத்திருக்காங்க ஆனா x x னு இருக்கு first நம்ம x கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா தான் நம்ம எல்லாத்துலயும் x value substitute பண்ணிட்டு இந்த sum கண்டுபிடிக்கணும் அப்ப நம்ம இந்த sum எந்த மெத்தட்ல போட போறோம் அப்படினா பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் போட போறோம் அப்ப பை பிதாகரஸ் தியரம் okay வா பை பிதாகரஸ் தியரம் இதான் ஹைபோடெனியூஸ் ஹைபோடெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி ஸ்கொயர் ஆஃப் தி अदर டு சைட்ஸ் ஆஃப் ஹைபோடெனியூஸ் ஸ்கொயர்னா என்ன நமக்கு ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர் ஓகேவா அப்ப இதான் நமக்கு என்னது பிதாகரஸ் தியரம் ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிடலாம் ஏசி ஏசி என்னது நமக்கு 6 பிளஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ஏபி ோட வேல்யூ என்னது 6 பிளஸ் 2x மைனஸ் 2 னு இருக்கு பாருங்க 6 plus 2x minus 2. இப்போ, நாம் like term solve பணிக்கலாம். 2x நம்லுக்கு இருக்கட்டோம். 6, 6 minus 2 நம்லுக்கு என்ன வாய்டோம். 4 ஆயிடோம். கேவா, அப்போ, 4 plus 2x ஆயிடோம். கேவா, அல்லதான் நாம் இங்கே substitute பண்ணப் போரும். AB வடு வேல்யும் என்ன நம்லுக்கு? 4 plus 2x square. plus bc square bc square bc எங்க இருக்கு பாருங்க இதான் bc அங்க நாம என்ன எடுத்துறோம் x னு எடுத்துறோம் அப்ப இங்க நம்ம x square னு இருக்கு அப்ப square ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இங்க என்ன இருக்கு 6 plus 2x the whole square அப்படி இருக்கு இது என்ன ஃபார்மட்ல இருக்கு a plus b the whole square ஃபார்மட்ல இருக்கு அப்ப நமக்கு தெரியும் a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்ப இங்க a square இந்த क्वेश्चन ஃபார்மட்ல கொடுத்திருக்கறனால நாம என்ன ஃபார்மட்ல எழுதணும் ஆன்சர் ஃபார்மட்ல எழுதணும் அப்ப a square னா என்னது 6 square plus 2 into a into b அப்படினா 6 into 2x next plus b square னா 2x square okayவா next equal to 4 plus 2x the whole square இதுவும் a plus b the whole square formatல தான் இருக்கு அப்புறம் answer formatல மாத்தி எழுதிக்கலாம் அப்ப 4 square a square plus 2 into a into b 4 into 2x plus b square b square னா 2x square next plus x square okay வா இந்த x square மறந்துடாதீங்க next 6 square னு இருக்கு அப்ப 6 6 தான் நமக்கு என்ன வேணும் 36 ஆயிடும் plus 6 2s are 12, 12 2s are 24. இங்கு x இருக்கன்னால x plus 2 2s are 2x square இருக்கப்ப
இது வந்து 2x the whole square ஏனா இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா அப்ப நமக்கு 2x the whole square அதே மாதிரி இங்க நமக்கு 2x the whole square அப்ப 2 2 சார் 4 ஆயிடும் 4x ஸ்கொயர் ஆயிடும் ஓகேவா y equal to நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர் னு இருக்கு அப்ப 4 4 சார் 16 பிளஸ் 4 2 சார் 8 8 2 சார் 16 x இருக்கனால x பிளஸ் அதே மாதிரி 4x ஸ்கொயர் ஆயிடும் 2 2 சார் 4 x ஸ்கொயர் பிளஸ் இந்த x ஸ்கொயர் ஓகேவா நெக்ஸ்ட் இங்க எதனா லைக் டம்ஸ் இருந்துச்சுனா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் ஓகேவா 36 பிளஸ் 24x பிளஸ் 4x ஸ்கொயர் ஜஸ்ட் இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்தா மட்டும் தான் நம்மளால லைக் டம்ஸ் அடிக்க முடியும் அப்பதான் சிம்பிள் சேஞ்ச் ஆகும் லைக் டம்ஸ் நம்ம கட் பண்ண முடியும் அப்ப இத ஃபுல்லா நம்ம என்ன என்ன பண்ணப் போறோம் இந்த சைடு கொண்டு வரப் போறோம் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு அப்ப சிம்பிள் தான் சேஞ்ச் ஆயிடும் அப்ப -16 ஆயிடும் -16x ஆயிடும் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ எதுவுமே இல்லை நம்மளுக்கு ஈக்குவேட் பண்ண அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும் ஜீரோ ஆகிடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் பிளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது இங்கேயும் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது அப்போ பிளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் இப்போ நம்ம லைக் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எழுதிக்கலாம் ஓகேவா என்னென்ன இருக்குது பாருங்க 36 plus 24x minus 16 minus 16x minus x square equal to 0 இதான் நம்மளுக்கு இப்போ இருக்கு இப்போ லைக் டம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு வந்துடும் எக்ஸ் ஸ்கொயர் தானே நம்மளுக்கு கிரேட்டர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஃபஸ்ட்டு வந்துடும் நெக்ஸ்ட் எக்ஸ் இருக்கா ரெண்டு எக்ஸ் இருக்குது 24x இருக்குது மைனஸ் 16x இருக்குது அப்போ 24ல மைனஸ் 16 அப்போ 24ல 16 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும் 8 ஆகிடும் எக்ஸ் இருக்கனால எக்ஸ் எது கிரேட்டர் பாருங்கள் ப்ளஸ்ஸா மைனஸா ப்ளஸ் தான் கிரேட்டர் அப்போ இங்கே ப்ளஸ் வந்துடும் நெக்ஸ்ட் லைக் டம்ஸ் 36 இருக்குது மைனஸ் 16 இருக்குது இதை கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 20 வரும் எது கிரேட்டர் 36 தான் கிரேட்டர் அப்போ இங்கே ப்ளஸ் வந்துடும் 36ல 16 போடுச்சுன்னா 20 ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா ஏற்க வேண்டிய இந்த மைனஸ் எக்ஸே ஸ்கொயரை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் இப்போ நம்மளுக்கு எப்பயுமே நம்ம ஸ்பிட்டிங் த மிடில் டம் போடும்போது ஃபேக்ட்ரைஸ் மெத்தட் போடும்போது நம்மளுக்கு இங்கே மைனஸ் இருக்கக்கூடாது எக்ஸ் ஸ்கொயரில் மைனஸ் இருக்கக்கூடாது அப்போ இதை இந்த ரெண்டுத்துலையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அதாவது மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்போ நம்மளுக்கு என்ன ஆகிடும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஆகிடும் மற்ற சிம்பிள்லாம் சேஞ்ச் ஆகிடும் இந்த சிம்பிள் போயிட்டு மற்ற சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும் அப்போ ப்ளஸ் 8x வந்து மைனஸ் 8x ஆகிடும் ப்ளஸ் 20 வந்து மைனஸ் 20 ஆகிடும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம் மைனஸ் 20 இன்ட்டு 1 நம்மளுக்கு மைனஸ் 20 தான் அப்போ ரெண்டு நம்பராலும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 20 வரணும் அது ஆடோ சப்ராக்டோ பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும் மைனஸ் 8 வரணும் ஓகேவா அப்போ என்ன நம்பர் பாருங்கள் 10 2 சார் போடலாமா 10 2 சார் அப்போ ரெண்டுத்துலேயும் மைனஸ் வரணும் நம்மளுக்கு மைனஸ் 20 வரணும் அதேமாதிரி மைனஸ் 8 வரணும் அப்போ பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர்லாம் நம்ம மைனஸ் போட்டுக்கலாம் அப்போ மைனஸ் 10 2 மைனஸ் 20 வரும் அதே மாதிரி மைனஸ் 10 பிளஸ் 2 மைனஸ் 8 வரும் அப்போ இதுதான் நம்மளுக்கு கரெக்ட் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x பிளஸ் 2x மைனஸ் 20 ஈக்குவல் டு ஜீரோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுங்கிறது காமனாக இருக்குது அப்போ வெளியே எடுத்துக்கலாம் பேலன்ஸ் ஒரு எக்ஸ் இருக்கும் மைனஸ் 10 இருக்கும் பிளஸ் இந்த ரெண்டுலையும் 2 டேபிளில் போகும் 2 1s are 2 2 10s are அப்போ 2 காமனாக வெளியே எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தான் எனக்கு மைனஸ் வரும் அப்போ மைனஸ் 2 10s are 20 ஈக்குவல் டு ஜீரோ ரெண்டுமே காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் 10ங்கிறது காமனாக இருக்குது நெக்ஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ங்கிறது பேலன்ஸ் இருக்குது அதையும் எழுதிக்கலாம் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ரெண்டுத்தையும் தனித்தனியாக இப்போ நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும் அப்போ எக்ஸ் மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 10 ஆகிடும் அதேமாரி ப்ளஸ் 2 இந்த சைடு போச்சுன்னா மைனஸ் 2 ஆகிடும் அப்போ நம்மளுக்கு ஷார்ட்டஸ்ட் சைடு தான் நம்மளுக்கு என்னது எக்ஸ் ஓகேவா ஃபைண்ட் தி சைட்ஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்போ த ஹைபோடென்யூஸ் ஆஃப் ரைட் ட்ரையாங்கிள் இஸ் 6 டைம் மோர் தேன் தட் ட்வைஸ் ஆஃப் தி ஷார்ட்டஸ்ட் சைடு அப்போ ஷார்ட்டஸ்ட் சைடு தான் நம்ம எக்ஸ்னு எடுத்திருக்கோம் அப்போ நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூ தான் என்னது 10 ஏன் நம்ம மைனஸ் 2 எடுக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா மைனஸ்னு மீட்டர் வராது மைனஸ் மீட்டர் மைனஸ் 2 மீட்டர்னு நம்மளால எழுத முடியாது பாசிட்டிவில் தான் இருக்கணும் எப்பயுமே நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் பாசிட்டிவில் தான் இருக்கும் அப்போ நம்மளுக்கு சிபி எவ்வளோ நம்மளுக்கு 10 மீட்டர் ஓகேவா அதே மாதிரி ஏசி இப்போ ஏசி ஹைபோடென்யூஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 6 plus 2x எடுத்திருக்கோமா ஜஸ்ட் இந்த இடத்துல 10 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் 6 plus 2 into 10
6 plus 2 tens are 20. 20 plus 6 நமக்கு என்ன வரும் 26 அப்ப ஏசியோட மெஷர்மென்ட் என்னன்னு நமக்கு 26 மீட்டர் ஓகேவா நெக்ஸ்ட் அதே மாதிரி AB ABக்கு நாம என்ன எழுதிருக்கோம் AB is equal to 6 plus 2x minus 2 ன்னு எழுதிருக்கோமா அப்ப 6 plus 2 into 10 ஆயிடும் minus 2 6 plus 20 minus 2 நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 6 plus 20 minus 2 இருக்கு அப்ப 6 ல 2 போட்டா நமக்கு என்ன ஆயிடும் 4 ஆயிடும் அப்ப இந்த 20 நமக்கு அப்படியே இருக்கட்டும் plus 4 ஏனா இதுதான் கிரேட்டர் 6 தான் கிரேட்டர் அப்ப plus 4 ஆயிடும் அப்ப 20 plus 4 நமக்கு என்னது 24 அப்ப AB ஓட மெஷர்மென்ட் நமக்கு என்னது 24 மீட்டர் ஓகேவா அப்ப மூணு மெஷர்மென்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அது என்னென்ன மெஷர்மென்ட் னு பாத்துறலாம் அப்ப நம்ம என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க CB is equal to 10 மீட்டர் AC is equal to 26 மீட்டர் AB is equal to 24 மீட்டர் அப்ப இதான் நமக்கு 4.3 ல 5th சமோட ஃபைனல் ஆன்சர் ஓகே फ्रेंड्स எக்சர்சைஸ் 4.3 ல 5th சம் பாத்துறோம் பேலன்ஸ் சம்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எதனா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை